போறேன்
தெரியாது, எந்த நேரம் சாவுன்னு தெரியாது. அக்காளா சீர சிறப்புமா கட்டி கொடுத்துரு, அக்காளா சீர சிறப்புமா கட்டி கொடுத்துரு, சீர சிறப்புமா கட்டி. நீ ஊடு இல்லைனாலும் பரவாயில்ல, ஊர் வாரத்துல ஒரு காகானி இடம் இருக்கு, அதை வித்து அக்காளை கட்டி கொடுத்துரு, கட்டி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு வழி காட்டி விட்டு அவரும் போட்டாரு. போயிட்டாரு. செத்த உடனே என் மாமாப்பிள வந்தது, எல்லாத்தையும் போட்டு கட்டி கொடுத்துட்டு அப்பா சொன்னாரா, நீ வெறுமாறமா இருந்தாலும் அக்காளை நல்லா கட்டி கொடுன்ட்டு கடை எக்க ஜக்கம் ஆயிடுது, ஆக்கி போட்டா அக்கா வீட்டு விட்டு போயிடுது. யாரு நம்மளுக்கு சாப்பாடு ஆக்கி போடுவா, கடை வேற இருக்குதா வீட்டு வீட்டை பூட்டிட்டு இருந்தேன். நான் கையில இதெல்லாம் பத்தாஞ்சு எடுத்துக்கிட்டு நேர்ந்து பெங்களூர் போயிட்டேன். போயிட்டேன். போய் சம்பாரிச்சு அந்த கடனையும் காதுங்காது வச்ச மாரி குடுக்குறேன். கொடுத்தா பத்து அந்த 5,500 கொடுத்துட்டு 10 வருஷமா எங்க அக்கௌண்ட்டுக்கு போல விருந்தாடியா. 10 வருஷமா போல அந்த கடன் கொஞ்சம் தாங்க, அது அங்க கிடக்குற பெங்களூர்ல. சரி, இப்புறமா அந்த அக்கௌண்ட்ட போய் பாத்துட்டு வரும் அப்படின்ட்டு ஒரு 2,000 பழவங்க வாங்கி எடுத்துக்கிட்டு துணிமணி எடுத்துக்கிட்டு எங்க அக்கா வீட்டுக்கு விருந்தாடியா போறேன். போனா எங்க அக்கா வீட்டுல இருந்தது, ஒரு 3 மணிக்கா போன சாயங்காலம். போன உடனே வாண்டா தம்பின்னு, ஏடா 10 வருஷம் அவன் கட்டி கொடுத்து இப்பதான் அக்கா செத்தாலா போச்சாலான்னு பாக்குறான் அப்படின்னு சொன்னது. இந்த 2 பையன் வாங்கிட்டு போய் வச்சுட்டு ஒரு 4 வீடு தாண்டி போச்சு அங்க போய் 4 நாளைய கேவரு கூட வாங்கிட்டு வந்து எனக்கு கரைச்சி சொம்புல ஊத்த. கல்யாணம் பண்ணிட்டு வந்த நாளா 10 வருஷம் அது உக்கால கட்டிட்டு வந்த இந்த ஊருக்கு இந்த வெள்ளி காய்களா கறி எடுத்தது கிடையாது. இன்னைக்கு கோழி அடிச்சா, குழம்பு வச்சா, வடா பழம் எல்லாம் செய்தா, நீ வந்த நேரம் மாட்டிருக்கு. ஒரு தம்பி வந்தவனுக்கு நாம இது கல்யாண கடனுக்கு 10 வருஷமா லோன் போடுறோம் வந்த பிற்பாடு போட மாட்டிருக்கு. இத சொன்ன உடனே கறி ஒண்ணே 2 நேரம் வந்து எங்க அக்கா உடுத்தினியில படுத்துக்கிட்டான். என் மச்சான் வரட்டும்னு அவன் 6 மணிக்கா வந்தான். வந்து மாட்டை கட்டிட்டு உள்ள வந்தியாப்புல என் மச்சானுக்கு சாப்பாடு குடிச்சியாமா. நான் 2 கண்ணி மூடிக்கிட்டான் தூங்குற மாரி. அவன் வீட்டுக்கு போட்டான், 10 வருஷம் ஆகுது கறி எடுத்து அவன் போனவர் அவனுக்கு போட்டா திண்டு போடுவான். அவன் ஊருக்கு போட்டும் போடுறான் அப்படி விட்டான். அவன் வந்தா பாரு, அவன் ஒரு திண்ணில படுத்துக்கிட்டான், எங்க அக்கா நடையில படுத்துக்கிட்டான், நான் ஒரு திண்ணில படுத்துருக்கான். என்ன எழுப்புறாங்க அக்கா தம்பின்றது எனக்குதான் தூக்கம் இல்லையா, கோழி கறி இருக்குது அந்த வாசம் புழக்குது. ஏன் அக்கான்றது தம்பின்றது, ஏன் அக்கான்றது, என்னடா தம்பி தூக்கம் இல்லையான்றது. இடம்பெறண்டு படுத்த எனக்கு தூக்கம் வராது அக்கா. கோழி கறி எடுத்து கொட்டணும் பாயாசம் செய்தது பூரா ஒரே மூட்டைய கட்டி போற வழியில கொண்டுட்டு போய் ஒரு மரத்து மேல வச்சுட்டு நேரா வீட்டுக்கு வந்தேன். ஊருக்கு போறங்க அண்ணா. தம்பி உமா நாளில வந்த ஒரு கறிய காய வாங்கி போறதுக்கு இல்லையா, என்னடா தம்பி போறன்றியான்னு. இல்லக்கா எனக்கு வேலை இருக்கு நான் போறேன்னா. எப்படா தம்பி போறன்னு. சோத்து பழத்தால போய் வட பழத்தால வந்து அப்பள பழத்தால போய் கோழி பழத்தால வந்து பாயாச பழத்தாலே வீட்டுக்கு போறேன். அப்படின்னு
வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போறாங்க நானு. தம்பி 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 போய் வாடா தம்பின்னு சொல்லிட்டு இதுக்குள்ள என் மச்சான் என்ன சொல்றான், எவ்வளவு சாப்பாடு கொஞ்சம் எடுத்துட்டு வா, மாட்டை புடிச்சிட்டு அவன் ஏறோட்ட போட்டு எங்க அக்கா என்ன செஞ்சுட்டு என்ன வழி அனுப்பி விட்டுட்டு சாணி எடுக்க கிளம்பிடுது. அது போய் சாணி எடுத்தாந்து தெளிச்சுட்டு வாசல்ல உள்ள போய் பார்த்தா பூரா வெறும் பானே கிடைக்கும். எங்க அக்காளுக்கு ஆத்திரம் தாங்கல, படுவாய் வந்தா விருந்தாடியா பூரா கொட்டிட்டு பூட்ட அப்படின்னு ஆத்திரம் தாங்காத ஐநா கோயில பக்கம் ஓடுது. அது ஓடுது சாப்பாடு சோத்து பழத்தால போய் வட பழத்தால வர அப்பதான் உள்ள போய் பார்த்தா அப்புறம் வட பழத்தால போய் பாயாச பழத்தால வரண்டான அப்படா உள்ள போய் பார்த்தா பாயின் சொல்றான். 21 பைசாவில ஒரு பைசா குறைஞ்சாச்சு சாப்பாட்டு ஏங்க ஜீவாங்க தள்ளி விட்டுறா.